விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுகவின் முடிவு திமுகவுக்கே சாதகமாக முடிந்துள்ளது வாக்கு சதவீதங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் அறிவித்தன இதையடுத்து அதிமுகவினர் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள் விடுத்த நிலையில் எம் ஜெயலலிதா படங்களையும் பயன்படுத்தி அந்த கட்சி வாக்கு சேகரித்தது இதேபோல் தேர்தலில் எந்த கட்சியோடும் கூட்டணியின்றி தனித்தே களம் காணுவோம் என கடந்த மக்களவைத் தேர்தல் வரை மேடைக்கு மேடை உணர்ச்சி பொங்க முழங்கி வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக தேமுதிக கட்சியினர் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கும் சீமான் ஆதரவு தந்ததோடு அவரது கட்சியினர் போராட்டத்திலும் கலந்து கொண்டனர் ஆனால் அது எதுவும் பலனளிக்காமல் அதிமுகவின் வாக்குகள் திமுகவுக்கே சென்றதையே வாக்கு சதவீதம் காட்டுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரமாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக அறுபது புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாம் இடம் பெற்ற திமுக முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளும் பெற்றன இதற்கடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி உருவானது திமுக வேட்பாளர் புகழேந்தி நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இதில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்த போதும் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று அந்தக் கட்சி தோற்று போனது கடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகளும் அதிமுக முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளும் பெற்றிருந்தன மூன்றாம் இடம் பிடித்த பாமக பதினேழு புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் திமுக அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை பெற்றுள்ளது அதிமுக வாக்குகள் தங்களுக்கு வரும் என நம்பிக்கையிலிருந்த பாமக இருபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகளுமே பெற்றன பாமக வலுவாக உள்ள தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் விக்கிரவாண்டியில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடாத நிலையில் கடந்த மக்களவை தேர்தலை விட கூடுதலாக பதினோரு சதவீத வாக்குகள் மட்டுமே பாமகவுக்கு கிடைத்துள்ளது அதிமுகவிடமும் தேமுதிகவிடமும் ஆதரவு கேட்ட நாம் தமிழர் கட்சிக்கு புள்ளி எட்டு சதவீதமே அதிகமாக கிடைத்துள்ளது இதன் மூலம் அதிமுகவின் வாக்குகள் மிக அதிக அளவில் திமுகவுக்கு சென்றிருப்பது உறுதியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க